சில வார்த்தைகள் சொல்லுவார். மௌனம் கலங்கநாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு சில இடத்துல நீ மௌனமா அந்த இடத்த விட்டு போயிட்டீங்கன்னா அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையும் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அவசரம் இல்லை, சின்ன வயசுல இருட்டு பார்த்தா பயம். பட் இன்னைக்கு நான் என் வீட்டில் நான் தனியாக தான் வீடு எடுத்து தங்கிருக்கேன், நான் தனியாக தான் இருக்கேன் நான். ஸோ இருட்டு அப்படின்றது ஒரு விஷயம். நைட்டு 12 மணிக்கு ஸ்கூலாட்டில் உட்கார சொன்னாலும் நான் உட்காருவேன், எந்த பயமும் கிடையாது. வாழ்க்கை வந்து எல்லாத்தையுமே கற்றுக் கொடுப்போம், மாற்றிக்கணும், இதெல்லாம் தான் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வரும்போது அன்புன்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு பக்கம் எதிர்பார்த்து போகிறோம் அப்படின்னா அங்கே வாங்குகிற ஒரு லைஃப் அந்த ஒரு அடியை விட வேற எதுவுமே என் லைஃப்ல இல்லைன்ற மாதிரி இருந்தது. திருப்பி போய் ஒரு இடத்துல நம்மளை நம்ம கனெக்ட் பண்ணி அந்த வழியை தாங்கிட்டு என்னால் வெளியில் வர முடியுமான்னு யோசிக்கும் போது அது க்வெஸ்சன் மார்க். நாளைக்கு எனக்கு மரணம் நிகழ்ந்தால் என்னை தூக்கி போட்டு கொல்லி வைக்கிறது நீயா தான் இருக்கணும், எனக்கு அப்படிப்பட்ட உறவுன்னு ஒன்று நான் உரிமை கொடுத்துருக்கேன்னா அது நீ தான், எனக்கு நீ தான் பணம்னு சொல்லியிருக்கேன். அக்கா அதெல்லாம் இன்னைக்கு கவலையே படாத, ராணி மாதிரி உன்னை தூக்கிட்டு போவோம். வேலைக்கு போயிட்டு மெட்ரோவில் ஒரு நேரம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனை விட்டு இறங்கணும்னே அந்த லிஃப்டில் வரும்போதே கூட வரவங்களுக்குலாம் ஃபோன் வந்துடும், கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ சாப்பிட்டியாமா, ஆட்டோ ஏறிட்டியா, பத்திரமா வா, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கேட்குற கேள்வி எல்லாத்தையுமே நான் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும், என்னால் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு கேட்குறதுக்கு. சொல்லிக்கொள்ள சொந்தமாக எந்த உறவுகளும் இல்லாதவர், இதனால் தான் என்னவோ உறவுகள் தொடர்கதை என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து வருகிறார் மீனா. உறவுகள் அமைப்பின் மூலம் அவர் உருவாக்கி கொண்ட உறவுகள் ஏராளம். வந்தார்கள், வாழ்ந்தார்கள், சென்றார்கள்னு சொல்றது போல இறுதியில எந்த ஒரு உறவுமே இல்லாம பூமியை விட்டு போகிற உயிர்களை நல்லடக்கம் செய்து அந்த உடலுக்கும் மண்ணுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்துகிறார் மீனா. இந்த வாய்ப்பு எத்தனை பேருக்கு அமையும் தெரியல, எத்தனை பேரு இதை சரியா செய்வாங்கன்னு தெரியல. பணம் இல்லைன்னு பெத்த அம்மா அப்பாவே தூக்கி வீசிட்டு போற காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த காலகட்டத்திலையும் ஆதரவற்று இறந்து கிடக்கக்கூடியவங்களை தன்னோட உறவுகளாக நினைச்சு அந்த உடலுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செஞ்சு இவ்வளவு காலம் இந்த பூமியில் அந்த உடல் இருந்ததற்கான குறைந்தபட்ச மரியாதையை சரியான முறையில் நல்லடக்கம் பண்ணிட்டு வராங்க. அவங்க கிட்ட அவங்கள பற்றியும் அவங்க அனுபவங்களை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்லுங்கள். இந்த அங்கேருந்து இந்த ஒரு நிகழ்வு வரைக்குமே ஒரு வரதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க. முக்கியமான நிகழ்வு அப்படின்றதுலாம் இல்லை. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம், அங்கே தான் பிறந்து வளர்ந்தது. நான் பிறந்தோடனே ஒரு 3 வயசாக இருக்கும் போது ஃபஸ்ட்டு அப்பா தவறினாங்க, அதுக்கு அடுத்த வருடமே வந்து அம்மா தவறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய வளர்ப்புன்னு பார்த்திங்கன்னா எல்லாமே தாத்தா பாட்டி மட்டும்தான். தாத்தா அடிக்கடி என்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் வந்து எதுவாக இருந்தாலும் நீ உன்னை பார்த்துக்கணும், நான் உனக்கு இருக்க மாட்டேன். அவர் தான் வளர்க்குறாரு, எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறாரு. பட் அவர் சொல்லி சொல்லி வளர்த்த ஒரு விஷயம் என்னென்னா நான் உனக்கு இருக்க மாட்டேன், எல்லாமே உன்னை நீ தான் சமாளிச்சுக்கணும், உன்னை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லுவார். மூல மந்திரம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவார். மௌனம் கலங்கநாசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு சில இடத்துல நீ மௌனமாக அந்த இடத்த விட்டு போயிட்டீன்னா அந்த இடத்துல வரக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி அவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எனக்கு இது. சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இருட்டுன்றதே ரொம்ப பயம். கரண்ட் போயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேன், வெளியில் வந்து ரோட்டில் நின்றுவேன். கரண்ட் வந்ததுனால தான் என் வீட்டுக்குள்ளேயே நான் என்ட்ராவேன். பட் இப்போது ஒரு சில சுச்சுவேஷன்ஸ்னால இன்றைக்கி நான் தனியாக தான் என்னோடய லைஃப்பை நான் லீட் பண்ணுறேன். பாட்டியும் வந்து நான் 6th படிக்கும் போது பாட்டி தவறிட்டாங்க, அதுக்கப்புறம் தாத்தா மட்டும்தான் ஃபுல்லாகவே வளர்த்தது. 10th படித்து முடிக்கும் போது ஒரு சில குடும்ப சூழ்நிலைகள் காரணம், ரெண்டாவது தாத்தாவுக்கு வந்து வயது முதிர்வு, அதனால வந்து நம்ம இதுக்கு மேலே எப்படி பிள்ளையை தனியாக வச்சுருக்குது, ஸோ மேரேஜ் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 10th முடிக்கிற 16 வயசு எனக்கு கல்யாணம், மேரேஜ் பிளான் பண்ணுறாங்க. சரி தாத்தா வந்து இவ்வளோ தூரம் உன்னை நான் உனக்காக தான் நான் என்ன, அவரோட நிலையிலேருந்து பார்த்தா மகன் மருமகள் மனைவி எல்லாத்தையும் இழந்து அவர் வாழ்ந்தது எனக்காக. அவர் கேட்கும் போது என்னால் எதுவும் சொல்ல முடியல. சரி உங்களுக்கு திருப்தி எதுவோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். தாத்தாவும் இது பண்ணி நல்லா விசாரிச்சு எல்லாம் பார்த்தா பண்ணாங்க. பட் கரெக்டாக 4 வருஷம் போச்சு, 5th வருஷம் நிறைய பிரச்சனை அது இதுன்னு மனக்கசப்புகள் வரும்போது அந்த இடத்துல விவாகரத்துன்ற சூழ்நிலை. ஸோ கடைசியில் கணவனும் கைவிட தாத்தா கல்யாணம் பண்ணி முடிச்சு 1 மாதத்தில் தாத்தா தவறிட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுவும் மனக்கசப்புனால விருப்பப்பட்டு தான் நான் விவாகரத்து கொடுத்தேன், வேறு எந்த இதுவும் இல்லாமல் விருப்பப்பட்டு தான் நான் கொடுத்தேன் நான். ஸோ கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் எனக்கு ஏதோ ஒரு இதில் நம்ம யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுன்ற எண்ணத்தில் நான் வெளியில் வந்துட்டேன்.
வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க் என்னன்னா, படிப்பு கிடையாது, 10வது தான் முடிச்சிருக்கேன், சென்னையில் இருக்கேன், எனக்கு இப்போ ஊரில் வந்து ரிலேஷன்ஸ் எல்லாருமே இருக்காங்க, ஆனால் அவங்க வீட்டில் போய் யார் வீட்லேயும் இருந்து அவங்களுக்கு அவங்களுக்கே 1000 கஷ்டம் எல்லாமேலாம் பார்க்குறோம் நம்மளும். ஸோ நம்மளும் போய் அவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாதுன்றப்ப தனியாக லைஃப்பை லீட் பண்ணுறதுனா என்ன யோசிக்க, வீட்டு வேலைக்கு போகலாமா, வீட்டு வேலைக்கு போகணுன்னாலும் நம்ம தங்குறதுக்குன்னு ஒரு இடம் வேணும், அது எங்கே போய் தேடுறது, அந்த தங்குறதுக்கு இடம்னா அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், ஸோ இதுக்கெல்லாமாவது நமக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகணுமே, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி பல சிந்தனைகள் ஓடிச்சு. அப்போ தான் வந்து சென்னையில் ஃப்ளட்டு 2015 ஃப்ளட் அப்போ தான் இங்கே வரேன் நான் கரெக்டாக ஆலந்தூரில் வந்து இறங்குற பஸ்ஸில். அப்போ வந்து இந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தபோது ஒருத்தர் மூலிமா கனெக்ட் ஆனது, அவங்க அவர் வந்து அருண்னு சொல்லிட்டு அவங்க போலீஸில் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க மட்டும் அவங்க ஒரு இது மாதிரி வச்சு குரூப் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க ஒரு ஆசிரமம் ஹோம் ரெஃபர் பண்ணாங்க, இங்கே வாங்க இவங்க உங்களை சேஃபாக பார்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம எங்கேயோ செஞ்ச ஒரு சில விஷயங்கள் நம்மளை எங்கேயோ காப்பாற்றுவாங்களா, அது மாதிரி அந்த ஹோமில் வந்து எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்க வந்து நீ என் புள்ள தான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இனிஷியலாக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 13 குழந்தைங்க இருந்தாங்க. அங்கே போய் நான் ஸ்டார்டிங்கில் அங்கே தங்கும் போது என்னுடைய இதுக்கு மைண்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா செட்டில் ஆகணும், கொஞ்சம் அந்த டிப்ரெஷன் மோட்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்றது. அந்த குழந்தைங்களை வந்து குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு கூட்டு போய் விட்டுட்டு வர்றது, அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, ஸோ இப்படியே தான் உள்ளே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 அப்புறம் தான் அவங்கள்ட்ட என்னால் இப்படியே உள்ளே முடங்கி கிடைக்க விருப்பம் இல்லை, ஸோ வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் நான் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது 10வது முடிச்சிருக்கு, 1 முடிஞ்சது. அவங்க எங்கள் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க, எங்கேயா ட்ரை பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து ஒரு அக்வாகார்ட் கம்பெனியில் வந்து டெலிகாலிங் ஒர்க்குக்காக போனேன். 2500 சம்பளம், 2500 ஆமாம் சம்பளம். அது ஆக்சுவலாக அந்த வேலைக்கு போகணும் அப்படின்னா ஷேர் ஆட்டோ போகணும், அதுக்கே 15 ரூபா அதில் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நடந்து தான் போயிட்டு வருவேன் செய்வேன் அந்த இதில். ஏன்னா எனக்குள்ளே ஒரு டிமோட்டிவ் இருந்தது, 2015 தான் முடிச்சிருப்போம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் ஆக்சுவலி என்னென்னா, தாத்தா எனக்கு கொடுத்த ஒரு ப்ளஸ் வந்து ஃபுல்லாக மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்க வச்சுது. ஸோ அதனால் கம்யூனிகேஷன் வைஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஸ்கூல்லே வந்து பார்த்திங்கன்னா 5th இங்கிலீஷில் தான் பேசணும் அப்படின்ட்டு சொல்லி, ஸோ எனக்கு அது ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது. ஸோ கம்யூனிகேஷன் வைஸ் அந்த ஸ்கில்ஸை வச்சு அதுக்கப்புறம் ஒரு டெலிபை கம்பெனியில் அங்கே போய் ஒரு டெலிகாலிங் இதில் ஜாயின் பண்ணேன். அதில் ஜாயின் பண்ணும்போது அந்த 2500 சேலரியிலேருந்து 7500 ப்ளஸ் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு வரும்போது 12000 வரும் எங்களுக்கு. ஸோ அப்போ அந்த ஹோம்லேருந்து வெளியில் வரேன்னா, ஸோ ஏன்னா போக வர ட்ராவலிங் டைம் அவங்களுக்கு ஹோமில் இருக்கவங்களுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால ஒரு ஹாஸ்டலில் தங்குறேன். அந்த ஹாஸ்டலில் தங்கும் போதும் அந்த ஹோமுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த பசங்க, அதாவது இப்போ சொல்ல போனோம்னா இந்த என்ஜிஓஸ் இருக்காங்களே, அந்த மாதிரி நிறைய என்ஜிஓ சார்ந்த மக்கள்கள் தான் எனக்கு அந்த இதில் வந்து ஹோப் கொடுத்து ஐடி ப்ரூஃப் ஷூரிட்டிக்கெலாம் ஹாஸ்டலில் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களோட கார்டியன் சைன் அவங்க போட்டு அந்த மாதிரிலாம். பசங்க யாருமே தெரியாது, பரவாயில்ல அக்கா தானே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப் கொடுத்து கார்டியன் சைன் பண்ணிலாம் ஹாஸ்டலில் விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து டெலிபை கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் டெலிகாலராக இன்னொரு ஐடி கம்பெனிக்கு ஒர்க் போனேன். அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு அங்கே என்ன டெலிகாலர்லேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தான் எனக்கு அங்கே பிரேக் ஆச்சு. ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து மெடிக்கல் கோடிங்கில் தான் ஏஆர் கலராக இருந்தேன். ஸோ மெடிக்கல் கோடிங் கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கும் போது ஷிஃப்ட் வந்து நைட் ஷிஃப்ட் எனக்கு டெலிகாலிங்க்கு. ஸோ நைட்டு ஏஆர் கலராக போவேன், வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பி கோர்ஸ். அதாவது அந்த ஏஆர் கலராக போனது அதுக்கப்புறம் இடையில வந்து அந்த அக்வாகார்ட்லாம் அந்தனுடைய அமௌண்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச காசெல்லாம் மெடிக்கல் கோடிங்க்கு ஃபீஸ் கட்டினது. நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போவேன், பகலில் கிளாஸ். ஸோ அந்த மாதிரி போய் ஒரு 6 போய் அந்த கோர்ஸ் முடித்து சர்டிஃபிகேட்டை வச்சு அந்த 10th ப்ளஸ் அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் அங்கே கோடிங்காகவே ஜாயின் பண்ணுறேன் நான். ஸோ ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கோடிங்கு ஜாயின் பண்ணி லாஸ்ட்டாக அங்கே வாங்கின பே ஸ்கேல் பார்த்திங்கன்னா எனக்கு நான் 48 வாங்கினேன். எனக்கு அந்த இடத்துல தான் வந்து 10th படிப்புன்றது எவ்வளோ முக்கியம் அவசியம் அப்படின்றதும் உணர்ந்தேன். பட் படிப்பையும் தாண்டி ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னா அது படிப்பு ஒரு தடை இல்லை அப்படின்றதையும் அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன். ரெண்டுமே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே வாழ்க்கைக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத அந்த இடத்துல ஃபீல் பண்ணேன். ஸோ அது முடித்து கொஞ்சம் வெளியில் வந்தேன். என்னென்னா எனக்கு ஷிஃப்ட் வந்து ஆஸ்திரேலியன் ஷிஃப்ட் போட்டாங்க. ஸோ எனக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருந்தது. ஸோ அதனால் ஐடியை விட்டு வெளில வரணும் அப்படின்னு வந்தேன். சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஏதோ ஒன்று நம்மளால் முடிஞ்சளவு ஒரு சுயதொழில் பண்ணணும்னு சொல்லி சொல்லிட்டு. ஸோ ஆர்கானிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு சின்ன ஷாப் மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு
ஆர்கானிக் பிஸ்னஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்ப பெரிய வருமானம் அப்படின்றதெல்லாம் சொல்லிக்க முடியாது. மாதம் ஒரு 10-15,000 ரூபாய் வரும், அவ்வளோதான் அதோடைய வருமானம். ஸோ அந்நாடோடைய செலவுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்போ தான் அந்த கோவிடுன்றது வந்தது, தன்னார்வலர்கள் தேவை அப்படின்னு. அப்போ தான் கடை எல்லாமே லாக்டு, வருமானத்துக்கு வழி இல்லை, ஸோ வீட்லேயே உட்காந்துருந்தோம். அப்பையும் தன்னார்வல தேவைன்னு சொல்லும் போது என்னை சுற்றி இருந்த என்னுடைய நட்பு வட்டாரங்கள் அவங்கெல்லாம் யாருமே வந்து என்னை ஒரு நட்பாக கூட பார்க்கல, குடும்பமாக தான் பார்த்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணாங்க, நாளைக்கு நீ உனக்கு நீ செத்துட்டீங்கன்னா கூட உன்னை வந்து தொடக்கூட முடியாது, என்னால் நீ ஏன் போகிற போகாத அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ணாங்க. பட் என்னோட மைண்ட் தாட் எப்படி இருந்ததுன்னா, இன்கேஸ் எனக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆச்சு அப்படின்னா அது என்னை மட்டும்தான் சார்ந்து வரும். இப்போ அம்மா அப்பா இருந்தாங்கன்னா வீட்டில் அம்மா அப்பாவுக்கு வந்துடும், என்னால் நான் போக முடியாது. பட் அந்த இடத்துல எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்றது பாசிட்டிவாக தெரிஞ்சுது. ஸோ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்பயும் நிறைய பேச்சுகள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் தாண்டி போவேன் சர்வ. அப்போல்லாம் என்னென்னே தெரியாமல் கோவிட்னா என்னென்னே தெரியாமல் போயிருந்தது. கரெக்டாக கோவிட் வார்டு ஓப்பன் பண்ணுறாங்க, 2வது நாள் நான் டியூட்டியை ஜாயின் பண்ணுறேன் வாலண்டியராக, ஜஸ்ட் நேம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. அதுக்கப்புறம் தான் கிட்ட போட்டு கேஸு பார்த்து நம்ம ரிசீவ் பண்ணுறதே கோவிட் கேஸுன்றது தெரிஞ்சு நிறைய எமோஷ்னலி கனெக்டட். லைஃப்லாம் என்னன்றது அந்த நான் கடந்து வந்த அந்த 20 வருஷத்தில் கற்றுக்கிட்டதை விட அப்போ ரொம்பவே கற்றுக்கிட்டேன் அந்த கோவிட் டைமில். ஸோ லைஃப்னால் இவ்வளோ இருக்கா அப்படின்றது. அப்போ தான் வந்து இந்த சின்ன சின்ன என்ஜிஓஸில் வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோழன் ஒரு அமைப்பு, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சாலை விபத்துகள், அதுக்கப்புறம் வந்து சாலை அப்புறங்களை எந்த அளவுக்கு விழிப்புணர்வாக இருக்கணும், லைக் சீட் பெல்ட் போடுறது, ஹெல்மெட் போடுறது, இந்த மாதிரி இது ரோட் டிராஃபிக் அவேர்னஸ் பண்ணுறது. ஸோ அவங்கள்ட்ட ஜாயின் பண்ணேன். அதிலிருந்து ஒவ்வொரு சின்ன சின்ன என்ஜிஓஸும் லைக் எஜுகேஷன் வைஸ்க்காக ஃபண்டு கலெக்ட் பண்ணுறது. அப்போ தான் உறவுகள் ட்ரஸ்ட்டு, அந்த தோழன் அமைப்பு மூலயமா தான் உறவுகள் ட்ரஸ்ட்டு, அதாவது காலேஜுன்னு சொல்லிட்டு அதோடய ஃபவுண்டர் தம்பி வந்து எனக்கு கனெக்ட் பண்ணப்பில். அப்போ தான் உள்ளே வந்தோம் நாங்கள். வேலை பார்க்குறோம் இங்கேருந்து, நம்ம இங்கே நம்ம தன்னார்வ மூல ஆர்வலர் மூலமாக இங்கே நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடக்கம் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த வேலை, இந்த ட்ரஸ்ட்டு, இதை எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க கரெக்டாக? ஏன்னா ஒரு சில நேரம் வந்து வேலையிலையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், இங்கேயும் பண்ணணும் அப்படின்றப்ப. உண்மையாகவே இதில் வந்து என்னென்னா, வேலை செய்கிறப்பக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். வேலை செய்கிறதுன்றத தாண்டி எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணணுனாலுமே அதுக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் தேவை. லைக் பேரண்ட்ஸ் சைடு ஒரு சப்போர்ட்டிவ் வேணும், அப்படி இல்லை ஒர்க் பண்ணுற சைடு சப்போர்ட்டிவ் வேணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சைடு ஒரு சப்போர்ட்டிவ், அந்த மாதிரி கண்டிப்பாக வேணும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வந்து எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ கேட்குறதுக்கு யாரும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் போகிறது வரதான் டைமிங்ஸோ பிரச்சனை இல்லை. நான் வேலை பார்க்குற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ முன்னாடி வந்து அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் தன்னார்வலராக பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ கிண்டியில் வந்து கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அங்கே ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அங்கே ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அங்கே வந்து எல்லாருக்குமே தெரியும், லைக் டைரக்டர் பார்த்த சாரதி சார் இருக்காங்க, அதே மாதிரி ஸ்பெஷல் ஆஃபீஸர் ரமேஷ் சார் இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து நான் என்னுடைய ப்ரொஃபைல் தெரியும். அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்கரேஜ் தான் பண்ணுவாங்க, யாருமே டீமோட்டிவேட் பண்ணுறது கிடையாது. அதே மாதிரி என்னோடய ஒர்க்கிங் டைம் வந்து கரெக்டாக வச்சுப்பேன். ஸோ ஒர்க் டைமை பிரேக் பண்ணிட்டு வர மாட்டேன், ஏன்னா நம்ம பண்ணுறதே வாலண்டியர் அப்படின்றப்போ ஒர்க் டைமை பிரேக் பண்ணிட்டு வர முடியாது. ஒர்க் டைம் தாண்டி நம்ம வரோன்ற பட்சத்துலேயும் ஃபுல் சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களும் என்கரேஜ் பண்ணி தான் எங்களை அனுப்புவாங்க, போயிட்டு வாமா பண்ணு செய் அப்படின்ற மாதிரி என்கரேஜ்மெண்ட் தான். ஒர்க் பண்ணுற சைடு எனக்கு எங்கேயுமே டீமோட்டிவேஷன்ன்றது கிடையாது. பட் அது எல்லாருக்கும் எல்லா பக்கமும் கிடைக்குமான்றது தெரியல, பட் அந்த விதத்தில் ஐ எம் பிளஸ்டு, எனக்கு அந்த விதத்தில் சப்போர்ட்டும் நல்லாவே இருக்குது. நீங்கள் பர்சனலாகவே நிறைய லாசஸ் பார்த்துருக்கீங்க, அப்பா அம்மா தாத்தா குடும்ப வாழ்க்கை அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு செயல் வந்து உங்களை எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை மாற்றிருக்கு? ஸ்ட்ராங்கான பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள், அதான் சொன்ன சின்ன வயசில் இருட்டு பார்த்தா பயம். பட் இன்றைக்கி நான் என் வீட்டில் நான் தனியாக தான் வீடு எடுத்து தங்கியிருக்கேன், நான் தனியாக தான் இருக்கேன் நான். ஸோ இருட்டு அப்படின்றது ஒரு விஷயம். இது இன்றைக்கி நான் சுடுகாடுக்கு வரேன், உட்காந்துருக்கேன், லைக் பாடி எடுக்கிறேன் செய்கிறேன்னா, சின்ன வயசில் வந்து நான் சாப்பிடல அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, டேப் இருக்கும்ல அல்ல பேண்டெய்டு, அதை வந்து வீட்டில் கையில் சுற்றிடுவாங்க சும்மா. தாத்தா சாப்பிட்லன்னா கையில் கட்டு போட்டுருவாங்க. என்னன்னா எனக்கு அந்த கட்டுன்றது அவ்வளோ பயம். ஓகே, கட்டு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கண் ஆப்ரேஷன் தாத்தா பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து அப்பெல்லாம் வந்து கிளாஸ் கிடையாதுல, திரை மட்டும்தான், திரை மட்டும்தான், கிரீன் கலர், லைக் கிரீன் கலர்ல கட்டுவாங்க. அதை பார்த்தா பயம். வீட்டில் அவர் கண்ணில் கட்டிக்கிறேன்னா வீட்டுக்குள்ளே போக மாட்டேன், அதை அவுக்க சொல்லு நான் வீட்டுக்குள்ளே வரேன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு பயம் இருந்தது. பட் இப்போ எனக்கு நைட்டு 12 மணிக்கு ஸ்கூலாட்டில் உட்கார சொன்னாலும் நான் உட்காருவேன், எந்த பயமும் கிடையாது. வாழ்க்கை வந்து எல்லாத்தையுமே கற்றுக்கும், கற்றுக் கொடுக்கும், மாற்றிக்கணும், இதெல்லாம் தான் லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு வரும்போது விருப்பப்பட்டு நம்ம ஏற்றுக்கிட்டு லைஃப்பை கோ த்ரூ பண்ணணும் அப்படின்றது தான். சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்றப்ப அதுவுமே ஒரு கட்டத்தில் வந்து சரியாக வரல, முடிவானது
ஆனதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி வந்திருக்கும், உனக்கு இன்னும் வயசு இருக்கலாமா, நீ இன்னொரு இன்னொரு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலாமே அப்படின்னு, இந்த மாதிரி கேள்வியெலாம் வரப்ப நீங்கள் எப்படி எதிர்கொள்வீங்க? எனக்கு அதில் வந்து என்னன்னா பெருசாக ஒரு உடன்பாடு அப்படின்றது கிடையாது. அதாவது எப்படின்னா என்னோட மைண்ட் செட் என்னென்னா இருந்தது, ஆக்சுவலாக என்னென்னா நிறைய அப்ரோச்சஸ் இருந்தது, அஃபேர்ஸ் இருந்தது, நிறைய பேர் வந்து லிவிங்கில் இருக்கலாம், ஏகப்பட்டது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிட்டே தான் வந்தேன், அடி வாங்கிட்டே தான் வந்தேன். என்னென்னா அன்புன்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு பக்கம் எதிர்பார்த்து போகிறோம் அப்படின்னா அங்கே வாங்குற ஒரு லைஃப் அந்த ஒரு அடியை விட வேற எதுவுமே லைஃப்ல இல்லைன்ற மாதிரி இருந்தது. திருப்பி போய் ஒரு இடத்துல நம்மளை நம்ம கனெக்ட் பண்ணி அந்த வழியை தாங்கிட்டு என்னால் வெளியில் வர முடியுமான்னு யோசிக்கும் போது அது க்வெஸ்சன் மார்க். ஸோ நமக்கு நிம்மதி தராத ஒரு விஷயம் எதுக்கு நம்ம தேடி போகணும் அப்படின்றதுனால அதில் விருப்பம் இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கணவரோட பேரை வந்து பின்னாடி சேர்த்துக்கோங்க, உங்களோட பேரை பார்க்குறப்ப அப்பாவோட பேரை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்றப்ப அந்த ஒரு மாற்றம் எப்படி இருந்துச்சு? எனக்கு என்னென்னா கணவனோட பேர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லையே, அது அப்பாவோட பேராகவும் இருந்துட்டு போகலாமே, அதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு. ரெண்டாவது எனக்கு அது பாதுகாப்பாகவும் நான் ஃபீல் பண்ணேன். பார்க்குறவங்களுக்கு அது யாரோட பேராக வேணால் அவங்க இருந்துட்டு போதும், பட் எனக்கு எமோஷ்னலி கனெக்டடுன்னு வரும்போது எங்கள் அப்பா என் கூட ட்ராவல் பண்ணுறாங்க, எங்கள் அப்பாவோட பாதுகாப்பு என் கூட தான் இருக்குது எனக்கு அப்படின்றத நான் பர்சனலாக ஃபீல் பண்ண, அதனால எப்பயுமே வந்து மீனா சத்தியமூர்த்தின் தான் இருக்கும். தனியாக இருக்கிறதுனால வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதிர்கொண்டீங்க? தனியாக இருக்கும் போது பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் வைஸ் எல்லா ஸ்ட்ரகிளுமே, லைக் இப்போது ஒருத்தர் ஃபேமிலியோடு இருக்காங்க இல்லை ஒருத்தர் சப்போர்ட்டிவோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லையா யாராவது ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவாங்க, மெடிசன் வாங்கி வந்து கொடுப்பாங்க, வீட்லேயே உடம்பு சரியில்லையா என்னம்மா முடியலையான்னு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் போது அந்த ஆறுதலே நமக்கு பெரிய விஷயமா இருக்கும். பட் இதெல்லாம் எனக்கு பிளாங்க். நிறைய அழுதுருக்கேன், அதாவது தைரியமான பொண்ணு வெளியில் சுற்றுறன்றதுக்கு இல்லை, ஈவன் நானும் எமோஷ்னலி வீக் தான். இமோஷ்னல்னு எடுத்துக்கிட்டால் வரும்போது நிறைய பேர் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்றது தெரியல. ஸோ அந்த இடத்துல நிறைய உடஞ்சிருக்கேன். ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸு, செக்யூரிட்டி ஃபீல் அப்படின்றது வந்து ஒரு சில நாள்லாம் ரொம்ப பயம் இருந்தது. சமீபத்தில் கூட நிறைய எமோஷ்னலி கனெக்டட் ஆகி ஒரு சில பர்சன்ஸ் எல்லாம் நம்ம ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணி நம்பும் போது அவங்களோட ஒரு பிரேக்கப் அப்படின்லாம் வரும்போது நம்மளால் அதை தாங்கிக்கூடிய மன வலிமையை கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த செக்யூர்ட் ஃபீல் இருக்கா, நம்ம தனியாக இருக்கோன்றதுனால தானே அவங்க பண்ணுறாங்க, நான் இருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவங்களுடைய ரியல் ஃபேஸ் அப்படின்றது வரும்போது நமக்கு அது பிரேக் ஆகுது. ஸோ அதெல்லாமே வந்து டம்ப்ட் ஆகுது, அதெல்லாமே நான் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணேன். அமைப்பு மூலமா நிறைய அடக்கம் பண்றதுனால கவர்மெண்ட் சைடுல இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பாராட்டுகள் கிடைச்சிச்சு? அரசாங்கத்து சைடு இருந்தும் அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஆக்சுவலா கோவிட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறம் 2021 வந்து தமிழ்நாடு சிறந்த மாநில இளைஞர் விருது முதலமைச்சர் கையால கோட்டை கொத்தளத்துல அங்க கொடுத்தாங்க அவங்க. அதுல வந்து லைக் மெடல் சர்டிபிகேட்ஸ் அண்ட் 1 lakh கேஷ் ரிவார்டு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ சென்னை மாவட்டம் சார்பாக நான் வாங்கியிருந்தேன். தமிழ்நாட்டிலேயே வந்து மொத்தம் 6 பேர் செலக்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் வந்து சென்னை மாவட்டம் சார்பாக நான் வாங்கியிருந்தேன். அங்கீகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொசைட்டிலையும் சரி கவர்மெண்ட் சைடும் சரி எல்லா பக்கமுமே ஹோப் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. லைக் பீயிங் சிங்கிள் உமனாக இருந்து அங்கேயும் டம்ப்டோ இல்லை அந்த காலத்து மாதிரி வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே மோட்டிவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே நீங்கள் ஒரு பை போங்க, ஈவன் இப்போது உறவுகளுடைய ஃபவுண்டர் காலிதா இருக்கட்டும், அக்கா எதாக இருந்தாலும் போங்கக்கா பார்த்துக்கலாம். அவன்கிட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா நாளைக்கு எனக்கு மரணம் நிகழ்ந்தால் என்னை தூக்கி போட்டு கொல்லி வைக்கிறது நீயாக தான் இருக்கணும், எனக்கு அப்படிப்பட்ட உறவுன்னு ஒன்று நான் உரிமை கொடுத்துருக்கேன்னா அது நீ தான், எனக்கு நீ தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அக்கா அதெல்லாம் நீங்கள் கவலையே படாத, ராணி மாதிரி உன்னை தூக்கிட்டு போவோம்க்கா அப்படின்னு சொல்லி இது அது மனசில் வார்த்தையால் சொல்கிறத விட அந்த மனசளவில் அந்த வார்த்தை சொல்லும் போது நமக்கு அந்த எமோஷனல் ஃபீல் தெரியும் என்ன டச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னென்னா இத்தனை ஆதரவற்ற உடல்களை நான் நல்லடக்கம் பண்ணாலும் நாளைக்கு என்னோட நிலைமை என்னன்னு வரும்போது க்வெஸ்சன் மார்க். நாளைக்கு நான் இறந்தா கூட எனக்கு வெளியில் எத்தனை நாள் கழிச்சு தெரியும் தெரியும், ஏன்னா வீட்டில் நான் தனியாக இருக்கேன். லைக் மிட் நைட் ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வருது நான் இறந்துட்டேன் அப்படின்னா காலையில் ஒரு சிலர் தெரிஞ்சால் தெரியும், அப்படி இல்லைன்னா லைக் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, ஃப்ரீக்வெண்ட்டாக மொபைல் சுவிச் ஆஃப் ஆகலாம், தேடி வந்து அப்போ தான் தெரியும். ஸோ என்னோட இது என்னால் சொல்லிக்க ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வரும்போது லைஃப் ஹாஸ் டு மூவ் ஆன் அப்படின்றது தான். இப்போது நேரங்காலம் பார்க்காம இந்த மாதிரியான அடக்கம்லாம் பண்ணும்போது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் என்ன மாதிரியான எதிர்கொள்வீங்க? ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது சின்ன வயசுலேருந்தே என்னென்னா கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் எனக்கு இல்லை அப்படின்றதுனால நிறைய இது இருக்குது. லைக் தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது எனக்கு, சுகர் ப்ராப்ளம் இருக்குது, பிபி இருக்குது,
ஈவன் அட் த ஏஜ் இப்போ தான் எனக்கு கரெக்டாக 30 இயர்ஸ் ஆகுது, பட் இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இருக்குது அப்படின்ற போது என்னால் ஒரு சில விஷயங்களுக்கு வெளியில் வர முடியல, அந்த இடத்துல பிரேக் ஆகுது. சொன்ன மாதிரி இப்போ நைட்டு மிட் நைட்டில் வந்து சுகர் ஹைக் ஆகிடுச்சு அப்படின்னா ஹெல்ப்புக்கு யாராவது கூப்பிட்டா தான் என்னால் வெளியிலேயே போக முடியும். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் வந்து என்னோடய ஹெல்த்தை நான் தான் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்றது. வீட்டில் அம்மா இருந்தாங்கன்னா பார்த்து பார்த்து நமக்கு சமையல் பண்ணி கொடுப்பாங்க, அந்த கரெக்டான டைமுக்கு ஃபுட்டு நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு சில நேரங்களில் எனக்கு ஃபோன் பண்ணி நீ சாப்பிட்டியம்மான்னு கேட்கறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. வேலைக்கு போயிட்டு மெட்ரோவில் ஒரு நேரம் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் விட்டு இறங்கணும்னே அந்த லிஃப்டில் வரும்போதே கூட வரவங்களுக்குலாம் ஃபோன் வந்துடும், கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ சாப்பிட்டியாம்மா, ஆட்டோ ஏறிட்டியா, பத்திரமா வா, மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கேட்குற கேள்வி எல்லாத்தையுமே நான் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் என்னால். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு கேட்குறதுக்கு. ஏன் நம்மளை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஏன் நம்மளை ஃபோன் பண்ணி பத்திரமா இறங்கிட்டேன்னு யாரும் கேட்கறதுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எல்லாம் யோசிப்பேன். ஹெல்த் சைடும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நம்மளை பர்சனலாக கேட்கறதுக்கும் யாரும் இல்லாமல் இருக்கும். யாரும் இல்லைன்னா என்ன, நம்மளை நம்ம பார்த்துக்க முடியாதா, நம்ம பார்த்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி மைண்டை செட் பண்ணி வந்துடுறது. 2015 இப்போ வரைக்குமே வந்து சென்னையிலேருந்து இந்த மாதிரி அமைப்புகள் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கப்ப சொசைட்டி வைஸ் உங்களை ஒரு பார்வை பார்ப்பாங்க, ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்குவீங்க? சொசைட்டி வைஸ் பார்வை அப்படின்னா ஹெல்த்து ஃபிசிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக டிவோர்ஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோடய வெயிட் வந்து 98 kgs. ஓகேங்களா? அப்போ வந்து நிறைய பேருக்கு என்னென்னா இவங்க மேரிடு, இவங்களுக்கு சில்ட்ரன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி. பட் ஆஃப்டர் டிவோர்ஸ் அப்படின்னு போகும்போது ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. லைக் கோயிலுக்குள்ளே போகிறோன்னா கோயில் ஐயரை முதல்ல கழுத்தில் தாலி இருக்கா, நெத்தியில் போட்டு வச்சுருக்காங்களா, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் அந்த குங்குமம் கொடுக்குறது, பூ கொடுக்குறது, இந்த மாதிரி இது இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் போகிறீங்க, சிக்னலில் நிற்கிறீங்க அப்படின்னா கால் எப்படி நீங்கள் வச்சுட்டீங்கன்னா முதல்ல காலில் மெட்டியிருக்கான்னு பார்ப்பாங்க. டே எப்படி கண்ணோட்டம் அப்படி பார்ப்பாங்க, காலில் மெட்டியிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே சொசைட்டி சைடு இருந்தது. பட் பசங்க வந்து ஃபுல்லாகவே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போமாச்சான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எந்த டைம் எதுவாக இருந்தாலும் அந்த ஸ்பாட்டில் நின்று எனக்கு கால் பண்ண நான் வந்து நிற்பேன். அவங்க மேபி ரொம்ப தூரத்தில் இருக்கலாம், பட் அந்த ஹோப் எனக்கு கொடுக்குறாங்களே அது யாரும் பண்ண முடியும், எனக்கு தேவை அந்த வார்த்தை அவ்வளோதான். அந்த மாதிரி சொசைட்டி சைடு வந்து மோட்டிவேஷனும் இருந்தது, டிமோட்டிவேஷனும் இருந்தது. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டிமோட்டிவேஷன் சொல்லும்போது வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் என்ன? இது பெரிய விஷயம், இவ்வளோ விஷயத்தை தாண்டி வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ ஓடுறேன்னு தெரியுது. எனக்கு ஒரு சில விஷயம், ஒரு சில நேரத்தில் நான் எதுக்காக ஓடுறேன்றதே எனக்கு தெரியாது. எதுக்கோ ஓடுறோம். இப்போ அவன் சம்பாதிக்கிறான்னா அவன் பொண்டாட்டிக்கு தேவையானதை அவன் வாங்கி தரணும், குழந்தைக்கு ஆசைப்பட்டதை வாங்கி தரணும், படிக்க வைக்கணும், அவங்க அம்மா அப்பாவை பார்த்துக்கணும், ஓடுறான். நான் எதுக்காக சம்பாதிக்கிறேன், நான் யாருக்கு செய்ய போகிறேன், எந்த பிள்ளையை கட்டி கொடுக்க போகிறேன், இல்லை எந்த பிள்ளைக்கு நான் பண்ண போகிறேன், இல்லை ஃப்யூச்சரில் சொத்து சேர்த்து வச்சுருந்தா கூட இப்போ எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு வாங்கினா கூட எனக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு போகும், யார் வந்து எடுத்துப்பாங்க, எதுவுமே எனக்கு கேள்விக்குறின்றப்ப நம்ம ஏன் வாழணுன்ற க்வெஸ்சன் எனக்கு அங்கே தான் வரும். எதுக்குமே ஒரு சோர்ஸ், ஒரு பிடிப்பு இல்லைன்றப்ப நமக்கு எதுக்கு நமக்கு அந்த வாழ்க்கை அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் வரும் எனக்கு. அதை ஹடல்ஸ் பண்ணி தாண்டி வர்றதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது. சிறப்போ ஏதோ சம் ரீசன் இருக்குது அதுக்காக மனுஷனாங்கவங்களுக்கு எல்லாருக்கும் தோன்ற ஆசை நமக்கு தோணக்கூடாதுன்னெலாம் கிடையாது. தனியாக இருக்கணுன்றதுக்காண்டி எதுவும் ஆசையாக இருக்கக்கூடாது அப்படின்றதுலாம் இல்லை. இப்போது உன்னால் முடியும், போ, ஏதோ ஒரு ரீசன் இருக்குது போ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மோட்டிவேட் பண்ணிவிட்டு வெளியில் வருவோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் லேட் நைட்லலாம் நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு அதை எப்படி மீண்டு வந்தீங்க? ஒரு சைடு வந்து டம்ப்டு ஆவேன், த அதர் சைடு வந்து என்னென்னா ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு. லைக் இதில் வந்து ஒரு ரியல் இன்சிடெண்ட் என்ன அப்படின்னா, கோவிட் டைமில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல லேட் நைட் நான் கிளம்புறேன். பட் என்னென்னா ஹாஸ்பிட்டலில் நடந்த ஒரு இஷ்யூஸ்னால அந்த பர்சன் வந்து என்னை லேட் நைட் அங்கே இருந்து ஃபாலோ பண்ணாங்க, எனக்கு அது தெரியல. பட் ஒரு ஸ்டேஜ் தாண்டி லைக் சென்னையில் வந்து இந்த கோடம்பாக்கம் கிட்டே வரும்போது தான் தே ஆர் ஃபாலோவிங் அப்படின்னு தெரிஞ்சுது. கோவிட் டைம் வேற, நைட் லாக்டவுன், யாருமே இல்லை. பட் ஒரே ப்ளஸ் என்னன்னா அன்னைக்கு தான் நான் அந்த ஹெட்செட் வாங்கி 1 வீக் ஹெட்செட் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது எதர்ச்சியாக கடவுள் அந்த சித்தாந்தம் இருக்குமாங்களா அது மாதிரி எதர்ச்சியாக என்னோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க. ஹெட்செட் போட்டுட்டு ட்ரைவ் பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டு என்னோட இவங்க ஃபாலோ பண்ணுறதுல நான் போகிற ரூட்டையே மறந்துட்டேன். மறந்து ஸ்ட்ரெச் ஒரு ரோடு அப்படியே போகணும் அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும்போது நான் அந்த ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே வரேன்.
பேசிட்டே இருந்தோம். அவங்க என்னை கைட் பண்ணுறாங்க ஃபோனில், ஒன்றும் இல்லை தைரியமாக எதுவும் இல்லை, நான் லைனில் தான் இருக்கேன், அப்படி ஏதாவது ஒன்றுனா நான் 100 கால் பண்ணுறேன், போலீஸை லைனில் கான்ஃபரன்ஸ் கால் எடுக்கிறேன். லைக் டெக்னாலஜி வைஸ் அவங்களும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணுறேன், அவங்க அங்கே சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கடைசியாக அவங்க ஃபோன் பேசிகிட்டே இருக்கும்போது நான் ஒரு ஸ்டெச் நான் போய் நிற்கும் போது போரூர் குண்டத்தூர் ரோடு ஜாயின் ஜங்ஷன் அங்கே போய் நிற்கிறேன் நான். கரெக்டாக அங்கே போலீஸ் நின்னாங்க. அவங்கள்ட்ட போய் இறங்கி போய் போலீஸ்கிட்ட வந்து நான் சொல்கிறேன், சார் இந்த மாதிரி எனக்கு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, அங்கேருந்து வராங்க சார் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லும் போது, நான் போலீஸ்கிட்ட அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் அந்த பர்சன் அங்கே இல்லை, மூவ் ஆகிட்டாங்க. இப்போ மூவ் ஆனதுக்கப்புறம் திருப்பி, பட் ஆனால் அங்கேயே எனக்கு ட்ராப் பண்ணல, போலீஸ் சைடும் அவங்க என்னை சேஃபாக உங்கள் வீட்டு எங்கே இருக்குது அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டு என்னை வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு தான் போனாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோப் கிடைக்கும் போது, அதாவது இப்போ இருக்கக்கூடிய இதில் கவர்மெண்ட் சைடு வந்து நிறைய ஹெல்ப்லைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து இவங்களுக்கெல்லாம் கால் பண்ணால் என்ன நடக்க போகுது என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து உள்ளே டம்ப்டு ஆகிக்கிறாங்க. ஸோ உமன்ஸ் ஹெல்ப்லைன் இருக்குது, சைல்டு ஹெல்ப்லைன் இருக்குது, போலீஸ்க்கு 100 இருக்குது. ஸோ எது வேணாலும் நம்ம பேசலாம் செய்யலாம், எல்லாத்துக்குமே நமக்கு சோர்ஸ் இருக்குது. வி ஹாவ் டு மூவ் ஆன். இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பிரேக் டவுன் ஆயிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து பட்ட கஷ்டங்கள் எல்லாமே ரொம்ப பிரமிக்க வைக்கிறது சொல்லலாம். அங்கேருந்து நீங்கள் இந்த ஒரு நிகழ்வுக்கு வர்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டருக்கு அட்வைஸ் கொடுக்குறாருந்தா நீங்கள் என்ன கொடுப்பீங்க? யங்ஸ்டர்ஸ்ன்றது கிடையாது, யங்ஸ்டர்ஸ் தான் இப்போதைக்கு நிறைய விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அதையும் தாண்டி பெற்றோர்கள் இருக்காங்க, பெற்றோர்களை தாண்டி வீட்டிலேருந்து வயசானவங்க தாத்தா பாட்டி இவங்க எல்லாருமே இருக்காங்க. யாரையும் எந்த ஒரு விஷயத்துலையும் தனியாக விட்றாதீங்க. அந்த தனிமைன்ற விஷயத்தை விட கொடுமையானது வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. அதை கடந்து வர்றதுன்றது வந்து சாத்தியமான விஷயம் அப்படிமான்னு யோசிச்சோம்னா 100% அப்படின்னு எடுக்கும்போது எல்லாராலையும் முடியாது. ஒரு சிலர் பண்ண முடியும், ஒரு சிலர் பிரேக் பண்ண. ஈவன் ஐ டூ சூசைட் அட்டம்ஸ் பண்ணியிருக்கேன், செஞ்சுருக்கேன். சின்ன விஷயம் தான் சொல்கிறது, இருக்கிறவங்கள யாரையும் இழந்துடாதீங்க, யாருக்கும் அந்த வழியே கொடுக்காதீங்க. ஸோ அந்த வழின்றது வந்து இல்லாதவர்களுக்கும் இழந்தவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் இழப்பின் வழி என்னன்னு. அதனால் அந்த ஒரு வழியை யாருக்கும் கொடுத்துடாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக, பக்கத்து வீடாக இருந்தாலும் சரி இல்லை முகம் தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஒரு ஆறுதலான வார்த்தை தான் அவங்களுக்கு தேவை. பணமாவோ பொருளாவோ நம்மளால் அவங்களுக்கு உதவி பண்ண முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒருத்தன் உடஞ்சி உட்காந்து ரொம்ப மனசு நொந்து அழுதுட்டுருக்கான் அப்படின்னா, ஜஸ்ட் பக்கத்தில் போய் அவன்கிட்ட அவன் ஷோல்டரில் கழிச்சு, என்னப்பா தண்ணி ஏதாவது குடிக்கிறியா, உனக்கு ஏதாவது தேவையா, அந்த ஒரு செகண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அவனுக்கு தேவை. அவன் அந்த இடத்த விட்டு அவனோட சிந்தனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நம்மளால் முடிஞ்ச அந்த ஒரு சின்ன விஷயத்தையாவது பண்ணணும். ஸோ இதே மைண்டில் வைங்க, அடுத்த ஸ்டெப் என்ன போகணும் அப்படின்றத யோசித்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கணும். இழந்ததை நினச்சோ போனதை நினச்சோ ஃபீல் பண்ணி ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நீ பறந்துட்ட, இறக்க போகிற, அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், அதை சாதிச்சுட்டு நீ இது பண்ண. சம் ரீசன்ஸ், எல்லாத்துக்குமே காரணம் இல்லாமல் காரியங்கள் எதுவும் நடப்பதில்லை அப்படின்ற மாதிரி. நீ இடையில பிரேக் டவுன் ஆகுறது, லைக் சூசைட் அட்டம் பண்ணுறது, இடையில மனசொடைஞ்சு போகிறது, பிரேக்கப், லவ், இது எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஒரு கண்ணாடி, ஒரு மாயை மாதிரி தான். இது எல்லாமே எல்லாத்துக்குமே வரும், உனக்கு மட்டும்தான் வரும் இல்லை, லைஃப்பில் ட்ராவல் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே வரும். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றும் நீ பிரேக்கப் ஆகி ஆகி கொடுக்கும் போது அடுத்த ஸ்டெப் நீ எப்படி போகிறேன்றதுல தான் உன்னோட பாசிட்டிவ்னஸ் இருக்குது. ஸோ அதை கோ த்ரூ பண்ணிட்டு போயிட்டே இருங்க, எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாங்க, யாரையும் தனியாக விடாதீங்க. ஸோ இவ்வளோ நேரங்களுக்காண்டி நேரத்தை ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய இந்த ஒரு நல்ல செயல் வந்து நிறைய பேத்துக்கு இன்னும் போய் சேரணுன்றது எங்களுடைய சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். மகிழ்ச்சி.